ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி. ஸோ சீர்காழிங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. ஸோ அது என்ன 12 பேர்னு எண்டு கேட்காதிங்க, எனக்கு தெரியாது. ஆனால் 12 பேருக்கு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ சீர்காழின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் பாடல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை. சாமாங்க, இந்த ஊரில் தான் திருஞான சம்பந்தர் பிறந்தாங்க. ஸோ அது போக இந்த ஊரில் என்ன விஷயம் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள எல்லாரையும் கேட்டதுக்கு, ஸோ இந்த ஊரில் உள்ள பெரிய கோயில் அப்படின்னு சிவன் டெம்பிள்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த கோயிலில் என்ன விசேஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உள்ள போனால் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஊருக்கு வந்து கேட்டதில் இதான் ஃபேமஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமஸான விஷயத்தை நான் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து கண்டினியூ அந்த வீடியோ வாட்ச் பண்ணி உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ உங்களால் வர முடியலனு பரவாயில்ல, இந்த வீடியோ வாட்ச் பண்ணி சீர்காழியில் உள்ள இந்த டெம்பிளில் உள்ள என்னென்ன விஷயங்கள் அழகான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அந்த டெம்பிள் வாசலாம் இருக்கேன். ஸோ இப்போ அங்கே தான் உள்ள போகிறேன். லெட்ஸ் கோ. ஐயா, என்னுடைய பேர் சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் ஏ கணேசனுக்கு நான் தாங்க ஐயா. சீர்காழியினுடைய சிறப்புகள், ஞானசம்பந்த பெருமான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், அவருடைய சன்னதியில தான் இதை இப்ப நாங்கள் எடுத்து பேசுவோம். சீர்காழியினுடைய அமைப்பு, சீர்காழி அருகாமையில் இருக்கிற ரெட்ட அக்ராரங்கிற திருவிழா சிவபாத இருதயர் ஞானசம்பந்த பெருமான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், அங்கே இருந்த இடம். அவருக்கு 3 வயது, குழந்தை வீட்டில் அழுத்திட்டு இருக்குன்னு தந்தை சிவபாத இருதயர் அன்போடு தூக்கிட்டு வர்றாரு. குழந்தை அழுதுகிட்டு இருக்க அதை ஓச்சணுமென்ட்டு அருகாமையில் இருக்கிற சட்டநாதர் சுவாமி கோவில் திருக்குளத்து அருகில வந்து குழந்தையை கொண்டாந்து விட்டவனும் குழந்தை விளையாடுது. விளையாடுதுன்ட்டு தவப்பனார் தண்ணிக்குள்ளார வந்து குளிக்கும் போது கரமேல நிற்கிற 3 வயது குழந்தை அப்பாரை காணும் என்ன அம்மையே அப்பான்னு அழிச்சு அழுத உன்ன சிவனும் பார்வதியும் கிருஷ்ணவாகனத்திலிருந்து வந்து ஒரு தங்க கிண்ணத்தில் தன்பாலையும் அதில் கொஞ்சம் ஞானத்தையும் குழப்பி அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைக்கு கையை காமிக்கிறாங்க. கிட்ட வருது, பால் கொடுக்குறாங்க. குழந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு 2 கடவாயிலும் வடிவு மெல்லாம் பால் சுட்டியிருக்கு. தவப்பனார் குளத்திலேருந்து பூஜை முடிச்சுட்டு தோளில் துண்டை புஞ்சி வச்சுட்டு மேலே வர மேலே வந்தோடனே அம்பாள் மறைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. தவப்பனார் கண்ணுக்கு தெரியுது, குழந்தைக்கு மட்டும் தெரியுது. உடனே இவர் கோபம் கொண்டு கோல் எடுத்து ஓங்குறார். ஞானசம்பந்தருடைய தந்தை சிவபாத இருதயர், பிராமண குழந்தை ஆச்சாரமா இருக்கணுமே, யார் கொடுத்தா அந்த பால், யார் கொடுத்தாலும் கை நீட்டி வாங்கிடுவோ, என்ன பால சாப்பிட்ட, கூப்பிட கூப்பிட செவி கொடுத்து கேட்காம திசை மாதிரி மேலே பார்த்துட்டு நிற்கிறியே, என்ன பாலப்பா சாப்பிட்டேன்னு கேட்கும் போது குழந்தை தானே 3 வயசு குழந்தை, தோ தோங்குது, பலகையே திக்கி சிரசு மேல் திக்கி தோ தோங்குது. குழந்தை கண்ணுக்கு தெரியுது, தவப்பனாருக்கு தெரியல. என்ன நான் கேட்கறேன், நீ மேலேயே காமிக்கிறிய அப்படின்ட்டு அந்த கிண்ணத்தை பிடுங்கி தூர வீசுது. அப்பதான் 3 வயதுக்கு ஞான சம்பந்த பெருமான் சோர்மான அடையாளம் காமிக்கிறார். முதல் முதலா சீர்காழியில இந்த குளத்தங்கிற அருகில திருவள்ளுவர் போகிறதில்ல தோடுடைய செவியன் தேவாரத்தை பாடுறார். தோடுடைய செவியன் விடையேறியவன் தோவன் மதிசூடி காடுடிய சுடலையின் பொடிப்பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரா நாமுன் பணிந்து ஏற்று அருள் செய்த வீடுடைய பிரமாபரம் ஏவிய பெண்மான் இவன் அன்றேன். சீர்காழிக்கு மொத்தம் 12 பேர். இந்த 12 பேர்ல பிரம்மாபுரம்னு ஒரு பேர் சுட்டுறாரு. நீங்க இந்த 12 பேரும் படத்துல வரும் பார்க்கலாம். நீங்க சீர்காழியினுடைய சிறப்பு 12 பேர் என்னங்கிறத படத்துல வந்துகிட்டே இருக்கும், நீங்க பாருங்க. ஒவ்வொரு பேரும் 12 பேர் இங்க இருக்குது. அப்ப அந்த குளத்துக்கு எழுத்தாப்புல தென்புறத்தில் இருக்கிற ஒரு கேட்டு அதை திறந்தா சுவாமி அம்பாள் ரிஷவகனத்தில் வருவாங்க. இந்த கோயில் முதலாளி சுவாமி சன்னிதானம் தருமபுரத்து ஆகியன மடாதிபதி அவங்க வருவாங்க. நேர் இந்த ஞானசம்பந்தர் சன்னதியிலிருந்து சம்பந்தரும் அவங்களும் புஷ்பர் பிளாக்கில் வந்து அங்கே பால் கொடுப்பாங்க. இது வழக்கம் போல் ஒவ்வொரு வருடமும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கு பிரம்மா படைக்கின் தொழில மறந்ததுனால சோவர்மனை வச்சு வணங்குறாரு. நினைவு வருது, தெப்பகுளத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம்.
பிரம்மபுரீஸ்வரர் சிவன் லிங்கம். உலகம் பிரளய காலத்தில் அழியப்படும் போது ஓம் இந்த பிரணமந்திரத்தை தோணியாக்கி அதில் அஞ்சு பஞ்சமூர்த்தியோடு தோணியத்தோடு சுற்றி வரும்போது இத்தலங்கு மேன்மை பெற்றி வழங்கினது. இங்கே இருந்து தோணியில் உட்காந்துருப்பாங்க அம்மையும் அப்பாவும் 16 அடி உயரத்தில் சதாசிவமா எட்டுத்துக்கும் காத்துக்கொண்டு 16 அடி உயரத்தில் அம்மையும் அப்பாவும் உட்காந்துருப்பாங்க. உலகத்திலே பெரிய அம்மா அப்பா சீர்காழில தான் இங்கே பார்க்கலாம். நீங்கள் 5 ரூபா டிக்கெட் வாங்கி மலைப்படி மேலே ஏறி பார்த்தா பார்க்கலாம். அதுக்கு மேலே ஐயா சட்டநாதர் நம்ம பிறந்து வரும்போது என்ன கொண்டு வரும், போகும்போது என்ன கொண்டு போகும், இதில் நீ பிரியணி நான் பிரியணிங்கிற அகந்தானம் கூடாது, எந்த ஆத்மாவும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் இழிவாக பேசக்கூடாது. யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கும் கெட்டதாக இருந்தால் ஒதுங்கிடும் இப்படிங்கிற ஒரு அடையாளத்தை காமிச்சு அவர் பிறந்த சொல்லத்துக்கு ஐயா மலை மேலே இருப்பாங்க சுவாமி சாமி சட்டநாதர். அருகாமையிலே திருக்கோலக்கான ஓசநாயகி கோயில் ஞானசம்பந்த பெருமானுக்கு கைத்தட்டி பாடும்போது கையை வலிக்கணும் ஓசை கொடுத்த நாயகி. அந்த கோயிலுக்கு பேச்சு வராத குழந்தை ஊம குழந்தைகள் இருந்தால் அங்கே போனால் தேன் பாட்டில் வாங்கிட்டு போகணும். அங்கே அம்மா மடியில் வச்சு கால்பாதத்தில் வச்சு தேனை கொடுப்பாங்க. அந்த தேனை குழந்தை உதட்டில் தடவுனா குழந்தை பேசும். 48 நாள் ஒரு மண்டலம், 48 நாள் முடிஞ்ச பிறகு 49 நாள் அந்த குழந்தை பேசும். இது உத்தமம். இது ஒவ்வொருத்தருக்கும் நடந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க போயிட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு சீர்காழிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கு இந்த அடியனுக்கு கூட ஆனாங்கிற எழுத்து தெரியாத எனக்கு எந்த அளவுக்கு உங்கள் முன்னால் பேசுகிற அளவுக்கும் இங்கே இந்த மாதிரி ஞானசம்பந்தருடைய வரலாறுலாம் சொல்கிற அளவுக்கும் என் அம்மை அப்பா தோணியப்பர் கொடுத்த ஞானம் சட்டநாள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நிம்மதினு ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம், 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், 3 கிலோமீட்டர் அங்கே போனீங்கன்னா மனசுக்கு நிம்மதி வந்த இடம் தான். அதுக்கு மன நிம்மதி கோயில் தான். அதை நாளோட நிம்மதி நிம்மதிட்டாங்க. கைவசம் பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் நன்றிங்க ஐயா, வணக்கம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே அதிகமாக போனாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோயில்கள் தாங்க ஃபேமஸாக இருக்கும். ஸோ அப்படி நான் வந்து இந்த சீர்காழிலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தாங்க ரொம்ப ஃபேமஸான கோயில்னாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ வந்து என்னென்ன நான் பார்த்தனோ அதையும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ வந்து கோயில்கள் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளே நடக்கிற விஷயங்கள் வழிபாடுகள் அதை சுற்றி உள்ள அமைப்புகள் எல்லாமே மாறி மாறி இருக்குங்க. இது சோழகாலத்தில் கட்டப்பட்ட டெம்பிள், அது ரொம்ப பழமையான டெம்பிள். ஸோ இதை பார்க்குற ஒரு அனுபவமும் எனக்கு கிடச்சிட்டு ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிட்டு ஸோ நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த பக்கம் சீர்காழி வந்தால் இந்த கோயிலுக்கு வந்துட்டேங்கிற ஒரு ஞாபகமும் எனக்கு இருக்கும். ஸோ நீங்களும் சீர்காழி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் பார்க்கவும் நல்லா இருக்குது, உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து அடுத்து இதேமாரி வந்து ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்கள் ஊர்லேயும் வந்து இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் ஊருக்கும் உள்ள ஃபேமஸான விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட்டில் வந்து உங்கள் ஊர், உங்கள் ஊரோட நேம், உங்கள் ஊரோட டிஸ்ட்ரிக்டை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அங்கே வரும். ஸோ அங்கே என்ன விஷயங்கள்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதை எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த சூப்பரான இடத்துல அடுத்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். பாய் ஃப்ரம் நவீன் அண்ட் குட்டி. பாய் பாய் பாய்.